ஏய், ரொம்ப பசிக்குதுடா. நல்லதா ஒரு வீகன் ஹோட்டல் போய் இன்னைக்கு ஒரு கண்டு கட்டணும்னா. நீ சாப்பிட்ற இந்த சங்கீதா சைவம் பத்தியா? ஓ டேய், அது வந்து வெஜ். நான் கேக்குறது வீகன் ஹோட்டல புடி போ. வீகன் ஹோட்டல புடிடா போடா. செருப்ப கூட என்னால அடிக்க முடியல, நான் போறேன். நான் என்ன தப்பா கேட்டேன்? உனக்கெல்லாம் பால் கொண்டு வரணும்னு தாத்தா என்ன சொல்றாங்க. இந்த பாலை குடி. இது என்ன பால்டா? கழுதை பால். கழுத பாலா உனக்கு? அதா அதுவும் வேணாமா? ஏன் கழுத பால்லாம் குடிக்க கூடாது? ஏய் பைத்தியம், ஜோக்குன்னு ஒண்ணு போட்டு மாட்டுப்பால் தான் குடி குடி. மாட்டுப்பாலா? வேணாம், வேணாவே வேணாம், வேணாம். இந்தா ஏண்டா? வேணாம், மாட்டுப்பால் வேணாம், வேணாம். சரி, அப்ப என்ன பால் குடிக்கிற? எருமைப்பால். எருமைப்பால் அது வேணவே வேணாம், வேணாம், வேணாம். பால் ஆட்டுப்பால் வேணவே வேணாம். எனக்கு வந்து எருமைப்பால், மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இல்லாம வேற பால் தான் வேணும். அம்மனா பாட்டுக்கு வேணுமா? இப்ப மட்டும் நொட்டுவியே வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்து சொன்னா எப்படி சொல்றேன்? வேலைக்கு போய் 6 மாசம் ஆச்சு. எனக்கு ட்ரீட் ஆச்சியா? நான் 6 மாசம் வேலைக்கு போனேன், ஆனா சம்பளம் குடுக்கல. ட்ரைனிங் பீரியட்ல போனேன். அது நீ தெரியாம நீ நினைச்சா நான் என்ன பண்ண? சரி, இப்ப உனக்கு ட்ரீட் தானே வேணும். அதுதான் உங்க விஜயரவசனம் பேசுறேன். ஹோட்டல் கொண்டு போக முடியாது, பட் ஒரு கண்டிஷன் சொல்லுப்பா. வீட்டுல சாப்பிடுவோம். சரி, நான்வெஜ் வீட்டில் வச்சு ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். ஸோ சிம்பிள் சிம்பிள். இன்னைக்கு ஒரு புடி. சூப்பர்டா, ஆர்டர் போட்டு சாப்பாடுலங்கடா. வந்துருச்சுடா, அந்த அங்கேயே தான் இருக்கு பாரு. டேய், அது மாடு கோழி திங்கிறதுடா. இதை போய் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எனக்கு சொல்கிற? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. நான் வீகனும் உனக்கு தெரியாது. டேய், நீ வீகனாரு, நான் ஏன் அதை திங்கணும்? ஏய், அதான்டா சாப்பிடணும், அதான்டா நல்லதுடா. உடம்புக்கு நல்லது தெரிஞ்சுக்கங்க. நீங்க உனக்கு தெரியாதா? இது தெரியாம எங்க கூட இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கியா? உன் கூட ஏன் பழகினே எனக்கு தெரியல. என்னடா நீ? அதாவது வீகன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அனிமல்ஸ் மூலம் வர்ற பொருளையும் அனிமல்ஸையும் சாப்பிடாம யூஸ் பண்ணாம இருக்கவங்க தான் வீகன். அது பேர் வெஜிடேரியன். இல்ல, உனக்கு வந்து புரியல நினைக்கிறேன். வெஜ்ஜுக்கும் வீகனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, வெஜ்ன்றது VEGV இந்த மாதிரி இல்லையா? இல்ல இல்ல, இப்போ நீ வந்து நான் வெஜ். ஆமா, நான் கண்டிப்பா கீழ இருந்து மேல பறக்குற வரை எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆ, கண்டிப்பா. இப்போ நம்ம செல்வா இருக்கல்ல, செல்வா சைவம். அவன் சைவம், ஆனா சாப்பிடும் போது அசைவம். மதுர வீரன் தானே அவன். சைவம் பாஸ். ஓகேவா? அவர் என்ன சாப்பிடுவாரு? கறி மீன்லாம் சாப்பிடுவாரா? சரி, சாப்பிட மாட்டான். சாப்பிட மாட்டான். முட்டை பால் சாப்பிடுவான்ல? சாப்பிடுவான். தேன் சாப்பிடுவான்ல? சாப்பிடுவான். அவன் வெஜ். அவனே ஒரு பைத்தியம். இரு இரு இரு, சொல்லு. நானு கறி மீன்லாம் சாப்பிட மாட்டேன். இறாலு அது இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பாலு பால் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாத. தேனு தேன் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். முட்டையில இருந்து வர்றதும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாத. அதான் வீகன். நீ என்ன பண்ண? மாட்டுக்கு போடுற சாப்பாடு இருக்கு பாத்தியா, அத புண்ணாக்கு அந்ததை நீ சாப்பிட்டு, அதை சாப்பிட்டேன்னா கூட போதும், நீ வீகன் ப்ரூவ் பண்ணிக்கலாம். எதுக்கு சோறு எதுக்கு சாப்பிடுற? நல்ல ஐடியாவா இருக்கு. அதை சாப்பிடு. பேசாம மாடு கூட ஒன்ன திங்கட்டுமே. மாடு வந்து சாப்பிடாதுடா, மாடு வந்து மனுஷன மாறிடாது. மாடு மனுஷன மாறிடா? சரி, இதெல்லாம் ரைட்டு, எனக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் ரைட்டு. கல்யாணம்னு ஒன்னு ஆகும்ல? ஆயிருச்சுடா. ஆயிருச்சு. ஆயிருச்சுடா. சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குழந்தை பிறந்திருக்கும்ல? பிறக்கும். பிறந்துருச்சுடா, பச்சுக்கடா. அதுக்கு தாய்ப்பால் ஒண்ணு குடுப்பீங்களா, இல்ல அதுவும் நாங்க வந்து இந்த மாதிரி அப்படின்ட்டு இந்த பால் பவுடர் தண்ணியில கலந்து குடுப்பீங்களா? கொஞ்சம் யோசி. நல்ல ஐடியாவா இருக்குடா. இதெல்லாம் பத்தி பால் பவுடர் போட்டு குடுக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு நீ இந்த இது புல்லுக்கட்டை திண்டு மூளை வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே நீ பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கு திரி. உனக்கு நான் நீ சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடுற. சூப்பர்ரா, நானே சாப்பிடலாம் நினைச்சுதான் வந்தேன். அந்த சிக்கன் 65 சிக்கன் கிரேவியும் பண்ணிடு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு சிக்கன் 65 தெரியும், நான் சிக்கன் 65 செஞ்சு தர்றேன். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, இரு. உனக்குதான் நீ தான் என்னமா சொல்லு, என்ன பாரு வீகண்டானா?
அப்புறம் அதுல எப்படி சிக்கன் எப்ப செத்தாங்க? சிக்கன் இல்லடா, நான் உனக்கு வந்து மஷ்ரூம்ல சிக்கன் செஞ்சு போறேன்டா. டேய் மஷ்ரூ அதுலதான், அதுலதான் சிக்கன் 65 ரெடி. டேய் சிக்கன் 65ன்றது சிக்கன்ல செய்யணும், மஷ்ரூம்ல கிடையாது. மஷ்ரூம் வச்சு சிக்கன் 65 நான் இப்ப செய்ய போறது இல்லடா, மஷ்ரூம் தான் உனக்கு சிக்கன் 65 ஆ தர போறேன். நீ சொல்றது மஷ்ரூம் 65 இல்ல சிக்கன். ஏமாத்துற உன் ஆளை ஏமாத்துற, சரி என்னையா ஏமாத்துற? மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு போடுற புல்லுகட்டு இருக்கு தெரியுமா, அது ஒரு ஒரு இது கொண்டு வரவா? இந்த கரும்பு சக்கை எல்லாம் போடுவான் இல்ல, அதை பேசாம சாப்பிடுறியா? சமைக்க முடியாது, அப்படியே பச்சையா தின்று எதுக்கு சமைச்சுக்கிட்டு? அம்மா வயிறு அப்படி இல்லப்பா, நான் பழகல, சாப்பிட்டு பழகிரு. சரியா, சரி விடு. ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்கு, அதுல நெய் தோசை என்ன சாப்பிட்டுக்கோ. நெய் தோசை வேணாம், நல்லெண்ணெய் தோசை ஊத்து, பொடியை ஊத்தி பொழச்சு அடிக்கிறேன். ஆனா உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா, மாவு நான்வெஜ்ல தூசுத்தனமா பேசிட்டு இருக்க. மாவு எப்படி நான்வெஜ் ஆகும்? வச்சுட்டு இப்ப மறுநாள் அந்த பொங்கும் மாவு ஈஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரி பசிக்குது. சரி, அதான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறியா சாப்பாடு? எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, பழனிசாமிக்கு ஒரு காடை பிரியாணி, உனக்கு மட்டன் பிரியாணி. உனக்கு அப்போ பிரியாணி வேணாம், மட்டன் பிரியாணி வேணாமா, பிரியாணியே வேணாமா? பிரியாணியே எனக்கு வேணாம். பிரியாணியே வேணாமா? ஏய் என்னடா வீடியோல ஒரு மூமெண்ட் எடுத்துல. ஆ சொல்லுப்பா. அதாவது எப்படி ஒரு உசுறு கொல்ல உங்களுக்கு மனசு வருது? இந்த மனசு கோழி வளர்க்கறது, அந்த பழமொழி சொல்லு, நீயே சொல்லு. கோழி வளர்க்கறது குழம்படிக்கவா தெரியாது? என்ன என்ன அப்புறம் நீ வீகான்ஸ் இவ்வளவு பெருமையா பேசுற? ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, கோழி வளர்க்கறது டேஷ் எனக்கு தெரியல. சரியா, அந்த மாதிரிதான் உனக்கு பசிக்குதுன்னா அதெல்லாம் பார்க்க கூடாது, அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. சோ நம்ம ஃபர்ஸ்டா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு கல் நெஞ்ச காரங்களா நீங்க, அவ்வளவு கல் நெஞ்சமா? சரி இப்ப நீ என்னத்த திங்கிறப்ப? நான் என்ன திங்கிறேன்? அனிமல்ஸ்ல இருந்து வர்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். சரி, வெஜிடபிள்ஸ் திம்பல? திம்பேன். அதுக்கு உசுர் இருக்குல்ல, ட்ரீஸ்க்கு இருக்கு. தூசத்தனமா பேசுறாங்க, படிக்கவே இல்லை, எங்கெல்லாம் படிக்கவே இல்லை. கிரீக்ல மரத்துக்கு பிறகு நகரவே நகராதா? போய் தள்ள வேண்டியதானே நகரும். அதெல்லாம் முடியாத, அதெல்லாம் முடியாத கிரியா. அத போய் அதுவும் விலங்கும் ஒண்ணா இருமா உனக்கு? டேய் லூசுத்தனமா நீ தானா பேசிட்டு இருக்க. இப்போ உனக்கு ஒரு கடை, உனக்கு ஓம் போக்குல வந்தாதான் கரெக்டா வரும். இப்போ நீ வந்து அந்த இது சொல்ற இல்ல, வெஜிடபிள்ஸ் வந்து நான் சாப்பிடுறேன்ட்டு, டேய் அதுக்கும் உசுர் இருக்குடா. நான் இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், இதை நீ முடிச்சு கூடு. நான் நான்வெஜ் சாப்பிடுறேன்டா, நான் நான்வெஜ் சாப்பிடுறேன். நான்வெஜ் அப்படி ஒண்ணும் திங்க வேணாம். நான் கேட்கறது கூட பக்கத்து விட தீ பிடிச்சி எரியுது. சரி, அங்க ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, ஒரு 2 கிலோ தக்காளி இருக்கு. சரி, எதை காப்பாத்து சொல்லு. அறிவு பூர்வமானா ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடினா நான் தக்காளியை தான் காப்பாத்திருப்பேன். இப்போ இப்போ இன்னைக்கு இப்போ அப்பனா நான் அந்த குழந்தைய அந்த ஆட்டுக்குட்டி தான் காப்பாத்திருப்பேன். அதான் நாங்க வருஷம் பண்றோம், டெய்லியும் பண்றோம்.
என்னடா பண்றீங்க? ஒரு உசுர கொள்றது தப்பு. அது மனுஷனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, தப்பு. இப்ப என்ன, நீ வந்து உனக்கு மட்டன் பிரியாணி வேணாம், அதான் இவ்வளவு மட்டமா பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதானே? டே, உனக்கு எதுவும் சாப்பிட வேணாம். அந்த நம்ம வந்து இந்த சாப்பிட்டு இந்த கருவேப்பிலை மல்லி செடி எல்லாம் கீழே போடுவோம்ல, அதை இவனுக்கு போடுவோம். இந்த மில் மேக்கர் பிரியாணி சொல்லுங்க. இந்த நேரத்துல ஒரு ஜோக்கு தேவையா? கிளம்பி இருப்போ, பெசாம போயிரு. நம்ம வந்து வீகன்ஸ்னா என்னன்னு தெரியல, வீடியோ எப்படி முடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சுத்த மானாங்கட்ட கோமுட்டி பயில்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு போ.